கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை வேளை ஜபத்தில் என்னோடு கூட பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, எங்களை நேசிக்கிறவரே, எங்கள் மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்கு கொடுத்த நல்ல பரம தகப்பனே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆமாராஜா, எங்களை நேசிக்கிற தெய்வம், எங்களை கைவிடாதவர், உன்னதத்தில் வாசமாக இருக்கிறவர், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களில் குடியிருக்கிறவர். ஆகாது என்று தள்ளப்பட்டவர்களை மூளைக்கு தலைக்கல்லாகவே மாற்றுகிறவர், அற்பமாய் நினைக்கப்பட்டவர்களை எடுத்து ஆச்சரியமாக பயன்படுத்துகிறவர். உம்முடைய மகத்துவம் உள்ள இரக்கம் பெரியது, உம்முடைய வல்லமை பெரியது. ஆமா ராஜா, இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலாக வைத்து நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே ஒரு நாமம் இயேசு என்கிற நாமம் மாத்திரமே. உம்முடைய நாமம் வல்லமையுள்ளது, உம்முடைய நாமம் அற்புதங்களை செய்யும், உம்முடைய நாமம் அற்பமானவர்களை எடுத்து பயன்படுத்தும், உம்முடைய நாமம் பிசாசுகளை துரத்தும், உம்முடைய நாமம் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கும், உம்முடைய நாமம் மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பும். வல்லமையுள்ள நாமம் இயேசு என்கிற நாமமே. இம்மானுவேல், இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமா ராஜா, இந்த காலை வேளையிலும் நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ராஜா, நீர் என் பட்சத்தில் இருக்கிறீங்கப்பா. நான் இப்பொழுது நான் பயப்படேன், ஏனென்றால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஓ ரீபாதலபா ஷிக்கலபா ரீமா ஷாதால ரியா குணா தியாந்துனா திலிபிரியான் துனதா மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அமராஜா இயேசுவே, உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன்ப்பா. உங்க மேல நம்பிக்கையா இருப்பதுதான் நலம் சுவாமி. உங்க மேல உங்க பேர்ல பற்றுதலா இருப்பதுதான் எங்களுக்கு நலம் சுவாமி. நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புகிற பொழுது அவர்கள் எங்களை தள்ளுகிறார்கள். ஆமா ராஜா, நானோ விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், மகத்துவம் உள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடாத என் தெய்வம் அப்பா. இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற, உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வ வல்லமை இந்த காலை வேளையில அதிகம் அதிகமாக இறங்கட்டும் சுவாமி. ஆமா ராஜா, ஜபிக்க விடாதபடி அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு மந்த இருதயங்கள் இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த இருதயங்களை அக்கினி பற்றி பிடிக்கட்டும். பரிசுத்த ஆவியின் கரம் இப்பொழுதே தொடுவதாக, தேவ வல்லமை பிள்ளைகளை நிரப்புவதாக, ஞானத்தின் ஆவியினால் இப்பொழுதே நீ நிரப்புவீராக சுவாமி. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் இயேசுவே. ஆமா ராஜா, எஸ் டடி, என்னை பலப்படுத்துகிற என் ஆவியானவர் இயேசுவே, நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. எஸ் டடி, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இது கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை அசை வாடுவதாக இப்பொழுதே. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் நிரப்பட்டும். அமராஜா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டுமே சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அப்பா, மனிதனுடைய மாம்ச கண்களினால் அல்ல, உள்ளத்தின் கண்களினாலே, இதய கண்களினாலே,
இயேசுவே இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே நீர் முகமுகமாய் நீர் வெளிப்படுவீராக, நீர் தரிசனங்களை கொடுப்பீராக அமராஜா. ஏனென்றால் நீர் மறைந்திருக்கிற தேவன் அல்ல, நீர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, நீர் பேசுகிற தெய்வம், தன்னை வெளிப்படுத்துகிற தெய்வம், சிறியோரையும் எளியோரையும் நேசிக்கிறவர், விதவைகளையும் அநாதைகளையும் திக்கற்றவர்களையும் விசாரிக்கிறவர். அந்த ஏழை கூப்பிடுவான், கர்த்தர் இறங்குவார், அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா ராஜா, எஸ்டடி, இந்த ஏழைக்கு நீங்கள் எவைகளை செய்தீர்களோ அவை எனக்கே செய்தீர்கள். ஒரு எளியவனை நீங்கள் கனப்படுத்துகிற பொழுது நீங்கள் என்னையே கனப்படுத்துகிறீர்கள். அப்பா பிதாவே, எவ்வளவு அற்புதமான தெய்வம் அப்பா நீர். ஆமா ராஜா, இயேசுவே, ஏழைகளை நேசிக்கிறீர், திக்கற்றவர்களை நேசிக்கிறீர், அநாதைகளை நேசிக்கிறீர், விதவைகளை நேசிக்கிறீர், அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிறீர் அப்பா. நீரே அவர்களுக்கு ஆறுதல், திக்கற்றவர்களுக்கு நீரே ஆறுதல், நீரே அடைக்கலம். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது சுவாமி. அப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர். ஹை ஸ்டடி, யமராஜா, ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்லவே. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான் இதற்குள் பிரவேசிப்பார்கள். உமக்கு முன்பதாக இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் நீதிமான்களா இருக்கிறாங்க சுவாமி, உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறாங்கப்பா. யாரெல்லாம் இப்பொழுது இயேசுவே பாவத்தில் இருப்பார்களோ, ஐயோ நான் பாவம் செய்கிறேன், மறுபடியும் மறுபடியுமாக இதே பாவத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி, என்னால் விட முடியலையே என்று ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நான் அதை விட்டுவிட விரும்புகிறேன், ஆனாலும் என்னால் முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமா ராஜா இயேசுவே, அப்பா இப்பொழுதே உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவுவதாக, உச்சி முதல் பாதம் வரைக்கும் கழுவுவதாக, பரிசுத்தப்படுத்துகிற என் தெய்வம் அப்பா நீங்க. ஆமா ராஜா இயேசுவே, உம்மிடத்தில் வருகிற பொழுது நீர் கட்டி அணைத்துக் கொள்ளுகிற தேவன். எஸ்டடி, கெட்ட குமாரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊதாரி மகன் இயேசுவே, தன் தகப்பனிடத்தில் இருந்து, நல்ல தகப்பனிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு புறதேசத்துக்கு போய் அப்பா அனைத்தையும் வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் நண்பர்களுக்கென்று செலவு பண்ணி ராஜா எல்லாவற்றையும் அழித்து பண்டி திங்கும் தவிடு கூட கிடைக்காமல் அவன் நிற்கிற பொழுது உணர்வடைந்தவனாய், என் தகப்பனிடத்தில் நான் போகட்டும் என்று அவன் நினைத்து திரும்பி வருகிற பொழுது அப்பா ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கொண்ட தெய்வம் அப்பா. எஸ்டடி, அவன் செய்த பாவத்தை சொல்லி நீர் அவனை குற்றப்படுத்தவில்லை சுவாமி, நீர் அவனை குற்றப்படுத்தவில்லை. அவனை உன் மார்பிலே கட்டி அணைத்து கொண்டீர், முத்தம் கொடுத்தீர், விலை உயர்ந்த வஸ்திரங்களை போட்டீர், அவன் காலுக்கு பாதரட்சியை கொடுத்தீர், கைகளிலே மோதிரங்களை போட்டீர். அமராஜா, அவனுக்கென்று விருந்து பண்ணினீரே. எஸ்டடி, 99 ஆடுகளை காட்டிலும் நீதிமானாய் தருகிற 99 ஆடுகளை காட்டிலும் பாவியாக ஒரு மனுஷனை தேடி வருகிற தெய்வம் அப்பா நீங்க. ஆமா ராஜா, ஒருவரும் கெட்டுப்போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல. மகத்துவம் உள்ள தெய்வமே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எஸ்டடி, மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழக்கடவோம். இந்த நாளிலும் இயேசுவே, யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து அப்பா உண்மையான இருதயத்தோடு உம்மிடத்தில் ஜபிக்கிறார்களோ, அவர்கள் இருதயத்திலே அந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். அமராஜா, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகுமே. என் நிறைவான இயேசுவுக்கு அப்பா இதயத்தில் இடம் கொடுத்து யாரெல்லாம் இப்பொழுது ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ, என்னோடு கூட சேர்ந்து பங்கெடு ஜெபிக்கிற அப்பா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்திலும் இப்பொழுதே சமாதானம் இறங்கட்டும், நித்திய மகிழ்ச்சி இப்பொழுதே இறங்கட்டும், தேவ வல்லமை இப்பொழுதே அவர்களை பலப்படுத்தட்டும் அப்பா. எஸ்டடி, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியங்களை வாய்க்கப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம்.
எஸ் டாடி. மகத்துவம் உள்ள தெய்வமே நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். எல்லோரும் எப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ ரிஷலஹா ரபாஷி யா துலாமா ராதாலாமா ஷிகலா தியான் துனதிபா. தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும், பரலோக அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இறங்கட்டும். அமராஜா உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இப்பொழுதே பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும், சத்துவங்கள் அசைக்கப்படட்டும், இதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும், கேடான சிந்தைகள் மாறட்டும், பொல்லாப்புகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். சத்துருவே, இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவாக. உன் கைகளை எடுத்து நீ இப்பொழுதே விலகி போ என்று நான் கட்டளை இடுகிறேன். பிள்ளைகளை நெருங்க உனக்கு அதிகாரம் இல்லை. எந்த ஒரு பிசாசுகளுக்கும் அப்பாவுமை நேசிக்கிற பிள்ளைகள் மேல் அதிகாரம் இல்லை. அமராஜா, கெட்ட சொப்பனங்களை கொடுத்து பயமுறுத்துகிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே உன் கைகளை இப்பொழுதும் பிள்ளைகள் மேலிருந்து எடு என்று நான் கட்டளை இடுகிறேன். இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசித்து தன் இருதயத்தில் இப்பொழுதும் ஆழமாக இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சர்வ வல்லமை உள்ளவருடைய மகிமையான கரம் இறங்கி அற்புதங்களை செய்வதாக. அமராஜா, எஸ் டாடி, அவர்கள் இருந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் வல்லமையா இறங்கிட்டு என்று சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, அப்பா, அந்த மேல் வீட்டு அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. அமராஜா, ஒரு தேவ பிரசன்னம் இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரிஷலகா ரிமாஷா யசுலமாஷி யஷகலபரியகந்தநதி லாஷுமாவாக்கியங்குனதி லபராக்கி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறீர். கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்காக நன்றி. அமராஜா, பாதாளம் நடுங்குவதற்காக நன்றி. தேவ வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி. அமராஜா, இயேசுவே, அபிஷேகத்தில் உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதும் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே நீர் வல்லமையாய் கிரியை செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கட்டுகள் அவிழ்க்கிறதை நான் பார்க்கிறேனே. தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு கட்டுகளையும் ஒவ்வொரு முடிச்சுகளையும் அவிழ்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமா ராஜா, இயேசுவே, அப்பா, ராஜா, நீர் ஒரு சகோதரிக்கு சொல்றீங்க, உன் கால்களிலே கட்டுகள் கட்டப்பட்டது போல உனக்கு ஒரு தரிசனம் காணப்பட்டது. அது இப்பொழுதே அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது என்று சொல்லி தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். மகத்துவம் உள்ள தேவமே, அப்பா, பிதாவே, ஆமா ராஜா, நுகங்களை முறியடிக்கிற என் தேவன் அப்பா, கட்டுகளை அறுக்கிறவர், பிசாசுக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் ஒருவேளை தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த தொடர் சங்கிலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்பட்டு போகட்டும். சங்கிலிகள் இப்பொழுதே அறுக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்ணிகள் தெறிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்தாவின் அக்கினி இப்பொழுதே வேடனுடைய கண்ணிகளை, பிசாசின் கண்ணிகளை இப்பொழுதே அவைகள் பட்சிக்கட்டும். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், பரிசுத்தாவின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் அப்பா. ஆமா ராஜா, பிசாசுகள் வெளியேறத்தக்கதாக அப்பா, உம்மண்டியத்தை நோக்கி பார்க்கிற முகங்கள் மீண்டுமாய் பிரகாசிக்கட்டும். தெய்வ சமாதானம் இப்பொழுதே ஒரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். வியாதிகள் சுகமடையட்டும், வியாதிகள் சுகம் உண்டாகட்டும். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தழும்புகளால் இப்பொழுதே சுகமாகறாங்க சுவாமி. அமராஜா, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, இந்த கல்வாரி சிலுவையை தன்னுடைய மனக்கண்களில் யாரெல்லாம் கொண்டு வந்து உம்மை பார்க்கிறார்களோ, இந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மேலே இப்பொழுது தேவ பிரசன்னமும் தேவ வல்லமை இறங்கட்டும். நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். அமராஜா, இயேசுவே, வியாதிகள் குணமாகட்டும், வியாதிகள் குணமாகட்டும்.
கேன்சர் இப்பொழுதே சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா மூளையில கட்டி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நீங்குவதாக. அமராஜா இதயத்தில் வலி, நெஞ்சு வலியில வேதனை கொடுக்கிற ஒவ்வொரு பிசாசுகளும் வெளியேறட்டும். அடி வயிற்றுல இயேசுவே அப்பப்போ பயத்தை கொடுத்து ஹாலேலூயா ஹாலேலூயா இதயத்தில் ஒரு படபடப்பை கொடுக்கக்கூடிய பொல்லாத பிசாசுகள் வெளியேறுவதாக. அமராஜா வயிற்று பகுதியில் ஒளிந்திருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா சிந்தையை கெடுத்து கொண்டு மூளை பகுதியில் அமர்ந்து கொண்டு அப்பா வீணாய் நேரங்களை செலவழிக்க வைத்து தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்காமல் ஜெபிக்க விடாதபடிக்கு இயேசுவே கன நித்திரையை கொடுக்கிற கன நித்திர ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நீ குடியேறு. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசை கன நித்திரையை கொடுத்து பிள்ளையை ஆண்டவருடைய அருகில் வரவிடாதபடி தடுக்கிற எல்லா பிசாசுகளையும் நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நித்தமும் நீர் அற்புதங்களை செய்வீராக. அமராஜா இயேசுவே அதினதின் காலத்துக்குள்ள அந்தந்த நாளுக்குள்ள இயேசுவே தேவைகளை உம்மிடத்தில் கேட்கும்படி நீர் சொல்லி இருக்கிறீர் அப்பா. அந்தந்த நாளுக்கன்று புதிய புதிய கிருபைகளை கொடுக்கிறவர், புதிய தாளந்துகளை கொடுக்கிறவர், புதிய ஞானத்தை கொடுக்கிறவர், புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறவர், புதிய பலத்தை கொடுக்கிறவர் இயேசுவின் நாமத்தினாலே. காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன் இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமேலும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் சுவாமி. அமராஜா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அமராஜா கடன் பாரங்கள் நீங்கட்டும் அப்பா. ஐயோ தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சாபத்தை போல இந்த கடன் பிரச்சனை என்னை அமிழ்த்துகிறது, என்னை ஆழ்த்த நினைக்கிறது, என்னை மூழ்கடிக்க நினைக்கிறது. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் கடன் மாறும், உன் கடன் பிரச்சனைகள் மாறும். மனிதனால் கூடாதது, ஆனால் இந்த தேவனால் கூடும், இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனால் கூடும். இயேசுவை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. உன் கடன் பிரச்சனையை மாற்றுவார், உனக்கு ஒரு புதிய வழியை கொடுப்பேன் என்று அப்பா இந்த காலை வேளையிலும் நீர் பேசுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா ஐயோ நான் மரித்து போகட்டும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து எனக்கு என்ன கிடைக்கிறது, என்னை யாருமே மதிக்கலையே, என்னை யாருமே மதிக்கலையே, என் பேச்சை யாருமே கேட்பதில்லையே, என்னை அற்பமாய் நினைக்கிறார்கள். ஏன் என் கணவர் மாத்திரமல்ல, என் பிள்ளைகளும் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை, என் வார்த்தைகளை யாருமே மதிப்பதில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற கண்ணீரோடு நிற்கிற சகோதரிக்காக இயேசுவே இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அமராஜா இயேசுவே உன்னுடைய பிள்ளையுடைய வார்த்தையை கேட்க இயேசுவே நீர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் மேலே நீர் கரிசனையா இறங்குங்க சுவாமி. அமராஜா எனக்கென்று யாரும் இல்லையே என்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் நீர் பேசுகிறீர். இதோ நானே உன்னோடு கூட இருக்கிறேன். எஸ் டாடி, நீர் தொடக்கமும் முடிவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். ஆமராஜா எஸ்டடி இதோ என் உள்ளம் கைகளில் நான் வரைந்து வைத்து இருக்கிறேன். ஆகவே நீ பயப்படாதே. எஸ்டடி நீ தண்ணீரை கடக்கிற பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து செல்லுவாய், வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தின் மிதித்து போடுவாய். எஸ்டடி குன்றுகளை நொறுக்குவாய். மகத்துவமுள்ள தெய்வமே உடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றுவதற்காக நன்றி. புதிய பலத்தை இந்த காலை வேளையிலே நீர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காக கொடுக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையாய் உத்தமமாய் அப்பா உமக்கு முன்பதாக நின்று இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டு ஜபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வ பிரசன்னத்தை இறங்குவதை எனக்கு நீர் காண்பிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமராஜா அலை அலையாய் உடைய பிரசன்னம் இறங்குவதற்காக நன்றி. அலை அலையாய் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகிமையுள்ள தெய்வமே உடைய மகிமை ஊற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். அமராஜா சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்கும் இப்பொழுதும் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவே நீர் சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த அந்த சமாதானம் அமராஜா எங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை உம்மை மேலே வந்துருச்சு. அமராஜா இயேசுப்பா எங்கள் மேலே வர வேண்டிய ஆக்கினையை நீர் சுமந்தீர், அது நிமித்தமாக எங்களுக்கு நீர் சமாதானத்தை கொடுத்தீர். அமராஜா மகத்துவம் உள்ள தெய்வமே அப்பா, உடைய கல்வாரி சிலுவையின் காட்சிக்கு நேராக நாங்கள் வருகிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். சிலுவையிலே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், உம்முடைய சரீரம் பிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது,
எல்லாம் எங்களுக்காகவே, எங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்த உன்னதமான தெய்வமே, மகத்துவமுள்ள தெய்வமே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த அசுத்தமான மனுஷனிடத்திலே வந்து அப்பா அன்பு கூர்ந்தீரே, அற்பமாக நினைக்கப்பட்ட எங்கள் மேல் நீர் பிரியம் வைத்தீரே. ஆமா ராஜா, அப்பா இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. இப்பொழுதும் எந்தெந்த விடுதலைக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இயேசுவே எந்தெந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல அவர்கள் கை வைத்து ஜெபிக்கிற பொழுது இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. இந்த காலை வேளையில் அற்புதங்கள் நடக்கட்டும், சரீர வலிகள் மாறட்டும், கைகால் உளைச்சல்கள் மாறட்டும் அப்பா. அமராஜா, தலையில் காணப்படக்கூடிய வலிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இதய வலிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, முதுகு தண்டுகளில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாறுவதாக. அமராஜா, இயேசுவே கண்காலிலே காணக்கூடிய அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாக மாறட்டும் அப்பா. டயபெட்டீஸில் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, சர்க்கரை அளவு நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டர் எஸ்டர், இரத்த கொதிப்பு வியாதியில் சிக்கி கொண்டு அப்பா தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், பிளட் ப்ரெஷர் இப்பொழுதே நார்மல் ஆவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ள தேவமே, உன்னுடைய பிள்ளைகளை நீர் அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாவியானவர், இப்பொழுதும் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி அப்பா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். யாரெல்லாம் விசுவாசித்து இதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்கிறேன், சாட்சியாய் நிறுத்துகிறேன். இப்பொழுதும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் நன்றி செலுத்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அமராஜா, நீர் வேலையடைத்து பாதுகாத்துள்ளீராக. அமராஜா, இயேசுவே நல்ல மேய்ப்பன் அப்பா நீங்கள். அமராஜா, நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். எஸ்டேட் நல்ல மேய்ப்பன், தன் நாடுகளுக்காக ஜீவனையை கொடுக்கிறார். இயேசுவே நீ நல்ல மேய்ப்பன். இப்பொழுதும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த நாள் முழுவதுமாக அற்புதமாய் நடத்தி அதிசயங்களை அற்புதங்களை காண செய்யும்படியாக உம்முடைய பொன்னான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமேன், ஆமேன். வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாம கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.